எல்லாருக்கும் வணக்கங்க. மூன்றாவது காரகத்துவமாக நம்ம வந்து செவ்வாயை பற்றி பார்ப்போங்க. செவ்வாயினாலே ஒரு ஒரு கோபமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். செவ்வாய்க்கிழமை, செவ்வாய், சிகப்பு பொருள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு தாங்க காரகம். செவ்வாய்க்கு வந்து குணங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முன்கோபம், ஆத்திரம், அவசரம், கர்வம், ஆணவம், அகம்பாவம், முரட்டுத்தன்மை, வேகம், விடாமுயற்சி, அப்புறம் வீண் சண்டை, வாக்குவாதம், உணர்ச்சி வசப்படுதல், இது எல்லாமே இருக்கிற ஒரு குணம் தாங்க வந்து செவ்வாய்க்கு. ஒருத்தருக்கு செவ்வாய் மட்டும் பலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க முன்கோபக்காரனாக இருப்பாங்க, ஆத்திரக்காரனாக இருப்பாங்க, அவசரப்படுவாங்க பயங்கரமாக. அவங்களுக்கு ஆணவம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரி ஓகே, எனக்கு வந்து செவ்வாய் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் இந்த நீங்கள் சொன்ன எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களோட கமெண்ட்டை வந்து நீங்கள் எனக்கு கீழே பதிவு பண்ணுங்க. அது எதனால், என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். காரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சகோதரன், அதாவது நம்மளுடைய பிரதர்ஸ், சகோதரனுக்கு காரகன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தாங்க. அதாவது பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து இப்போ எப்படி ஆண்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து காரகன், வந்து சுக்கிரன் வந்து காரகன் மனைவிக்கு, அதே மாதிரி பெண்களுக்கு கணவன் வந்து பார்த்தீங்கன்னா காரகன், அதாவது செவ்வாய் வந்து காரகன், தப்பாக சொல்லிட்டேன் சாரி, பெண்களுக்கு வந்து செவ்வாய் வந்து காரகன் வந்து கணவன், அதாவது உடல் வலிமை, மன வலிமை, இந்த உடம்பில் ஏற்படக்கூடிய வெட்டு காயங்கள், தழும்புகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலம், ரத்தம், அதுக்கப்புறம் வந்து கூர்மையான ஆயுதங்கள், அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லலாம், விவசாயம், அப்புறம் வீட்டில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களா, பெட்ரூமு நம்மளுடைய படுக்கை அறை, அதுக்கப்புறம் வந்து அடுப்பு, அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லலாம், அந்த மலை, பாறை, சுரங்கம், அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க. உங்களோட கற்பனைக்கு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கலாம் அப்படின்னு தோணுதோ அது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தொழில்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமி பண்ணுற தொழில் எல்லாமே பண்ணலாங்க. பூமி தொழில் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா வருவாங்க. இப்போ இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், செவ்வாய் வந்து பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பூமி தொழில் பண்ணுவோம். என்னங்க நீங்கள் புதுசாக ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, செவ்வாய் வந்து பலமாக இருந்துச்சா அப்படின்னு நீங்கள் குழம்பாதீங்க. அப்படி உங்களுக்கு அது ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு வச்சுக்கிங்களா, நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அரசு அரசு தொழிலில் வருவாங்க, அரசு உத்தியோகத்தில் வருவாங்க, அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம், இவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு உத்தியோகம். அரசு உத்தியோகம்னா என்னங்க, காவல், இந்த போலீஸ் மிலிட்ரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயோட தொழிலுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கல் சூளை போடுறது, அப்புறம் வந்து சமையல் கலை, அதுக்கப்புறம் சொல்லணும்னா இந்த சட்டி பானைலாம் செய்வாங்க பார்த்திங்களா, அது அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபயர் ஸ்டேஷன், இந்த ஆயுதங்கள்லாம் செய்வாங்க பார்த்திங்களா, அது அதுக்கப்புறம் வந்து இந்த செங்கல் வியாபாரம் பண்ணுவாங்களே அது. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க. இதுக்கப்புறம் உங்களோட கற்பனைக்கு விட்டாச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து குணங்களாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, என்னெல்லாம் காரகங்களாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, என்னெல்லாம் தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு செவ்வாய் ரொம்ப பலமாக இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் தொழில் பண்ண, என்ன மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் வந்து எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் வந்து நான் வந்து அதை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது எதனால் வந்து இந்த விஷயம் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, எதனால் வந்து இதை நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. நன்றி, வணக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதன் பற்றி நம்ம பார்ப்போங்க அடுத்த வீடியோவில்.